இன்னைக்கு இதுதான் வந்து வீரான ஏரி. இன்னைக்கு இந்த வீரான ஏரியில நல்ல ஒரு பெரிய கோழி கண்டை பிடிச்சி அருமையா ஒரு கோழி கண்டை மீன் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சின்ன ஆணியன். இந்த ஆணியனை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது நல்லா வந்து ஒரு கைப்பிடி வந்து நல்லா புளி எடுத்து இது நல்லா ஊற போட்டுக்குங்க. நல்லா மாங்காய் மாதிரி கத்திரிக்காய் நல்லா அந்த கத்திரிக்காயோட இந்த ஃபிஷ்ஷோட சேரும்போது இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போடணும். அப்போ தான் வந்து அந்த மீனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா நிறையா உடம்புக்கு கால்சியம் சேர்த்து அதிகமாக இதில் அதிகமாக இருக்குது. இது போல் வந்து இந்த காம்பினேஷனில் வந்து இதை பண்ணி பார்க்கணும். இந்த கத்திரிக்காயை நல்லா இதை போல் சூப்பரான இயற்கையான அந்த பச்சை கத்திரிக்காயை சூப்பராக அந்த ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணுங்கள். ஒரு மீனை மட்டும் சாப்பிடாம இது கூட ஒரு நாலு வெஜிடபிளும் சேர்த்துக்கிட்டா இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மிளகு சீரகம் சோம்பு இதை ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா வந்து இதை நசிக்க எடுத்துக்கலாம். தூளாக நசுக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக இதை வந்து லைட்டாக நசுக்கி வச்சுக்கிங்க. அப்போலாம் வந்து மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மண் செட்டியில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த காலத்தில் நூறாண்டுகள் வாழ்ந்தாங்க. ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு செக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இந்த கத்திரிக்காய்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா வதக்கி பெரிய கத்திரிக்காய் வந்து இது ரொம்ப சிறுசாகிடும். அது வரைக்கும் நல்லா வந்து இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி இதை எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் இதில் வந்து செக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க. கார்த்திகை மாதம் எவ்வளோ ஒரு பசுமையான இடத்துல பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருட்டாயிடுச்சு. பயங்கரமாக மழை. அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னா இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அதே போல் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் பெரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இதுவும் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வந்து வதக்கிக்கணும். என்றைக்குமே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி வரும். நல்லா கிரேவி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் வெங்காயத்தை எப்போதுமே வந்து அரை வேக்காடு இது போலலாம் வதக்காதீங்க. நல்லா கறிக்கு எப்படி வந்து ஒரு சிக்கன் கறிக்கு எந்தளவுக்கு வெங்காயத்தை
நல்லா வந்து வதக்குறோமோ அத போல நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அது வரைக்கும் இத நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வதக்க போறோம் அடுத்து நல்ல பிரஷான கருப்புல ஆட் பண்ணிக்கங்க நல்ல பிரஷான கருப்புலைய ஆட் பண்ணிக்கங்க அடுத்து நல்ல சின்ன பூண்டு நாட்டு பூண்டு நல்ல ஒரு கைப்புடி அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்றோம் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறோம் mix பண்ணி இதையும் நல்லா வதக்கணும் தக்காளியை நல்லா சேர்த்து வதக்கிக்கங்க நல்லா போதுமான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறோம் அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து ரெட் chili வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா காரமான ரெட் chili ஆட் பண்ணிக்கங்க அடுத்து என்ன செய்ய போறோம்னா இது வந்து நல்லா வீட்டு மிளகாய் தூள் இது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க இந்த மசாலா கூட அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா செட் ஆகணும் அது வரைக்கும் இத நல்லா வந்து வதக்கணும் நல்லா அந்த கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அது கூட நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா புளிசார ஆட் பண்ண போறோம் கூட இதுல வந்து போதுமான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இத வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து கொதிக்க உனால 20 நிமிஷம் இது நல்லா குழம்பு சுண்டணும் அது வரைக்கும் இத வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா இந்த ஸ்டேஜ்ல இந்த மீன் ஒவ்வொன்னா ஆட் பண்ணிரலாம் மீனெல்லாம் போட்டாச்சு இத கிட்டத்தட்ட ஒரு 10 டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக்க பண்ணலாம் இப்போ இது கூட வந்து ஃபைனலா ஏற்கனவே நசிக்கி வச்ச மிளகு சீரகம் சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கங்க ஏனா இப்போ நல்லா குழம்பு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஃபைனலா இதல வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்றேன் சூப்பரா கோழி கண்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீட்ல இத போல செஞ்சு வீட்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்கிற அந்த レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பலும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நீங்க வீடியோ பார்க்கலாம் thank you
நல்லா சாப்பிட போகிறோம். கோழி கண்டை பார்த்தோன்னா நல்லா முள்ளே கிடையாது, நல்லா சூப்பராக இருக்குது.